இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்லணும். அதுக்காக இந்த படத்துக்காக அவர் வந்து நான்வெஜ் சாப்பிடாம விரதம் இருந்து நடித்தார். ஏன்னா தேவரையா நான் நடிக்கிறேன், நான் வந்து இதாக இருக்கணும்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே மிகவும் கடினமான முயற்சி எடுத்து கடினமாக உழைச்சி கொண்டு வந்திருக்கோம். அதனால் இது படம் வந்து இதை கொண்டுட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது உங்கள் கையில் இருக்குது. படத்தை பார்த்த பிறகு உங்கள்கிட்டருந்து நிறைய கேள்விகள் வரும். நிச்சயமாக எல்லாத்துக்குமே பதில் வந்து படமே உங்களுக்கு அந்த விடைகளை கூறும். இந்த விழாவில் சிறப்பாக அண்ணன் வந்து விஜயகுமாரன் கலந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும். பத்திரிகையாளர்கள் எனக்கு தெரியும், முதல் படத்துலேருந்தே ஊமையிலிகள் படத்துலேருந்தே நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு. இன்னும் சொல்லப்போனால் மற்றவங்களுக்கு கிடைக்கிறத விட எனக்கு ஒரு பங்கு அதிகமாகவே எப்போதுமே கிடைச்சிக்கிட்டு இருக்குது. நிச்சயமாக இந்த படத்துலேயும் வந்து அதே ஒத்துழைப்பும் அதே அன்பும் நீங்கள் எனக்கு கொடுப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்க்குற அத்தனை விஷயங்களையும் படத்தில் நானும் கொடுத்துருக்கேன்றதை சொல்லி தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நடிகர் திலகம் வந்துட்டு தேவரையாவை சந்திச்சிருக்கேன். ஆமாம். அப்போ பிரபு சார் வந்துட்டு நடிகர் திலகத்தோட கேரக்டர் நடிக்கிறாரா? இல்லைங்க, இல்லை, அப்படி இல்லை. என்ன கேரக்டர்? பிரபு சார் வந்து ஒரு சாதாரண ஒரு கேரக்டர் தான். தேவரையாவை இது பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் வரும், கொடுக்க வர்றது தான், கூடால வர கேரக்டர் தான். இல்லை, நிறையா பண்ணியிருக்கோம். அரசியல் இதுன்ற மாதிரி எதுவும் பெரிய இதை காட்ட வேண்டான்ற மாதிரி ஒதுக்கிட்டோம். தேவருடைய கதையே வந்து மிகப்பெரிய கதைங்க. நம்ம சொல்கிறதுக்கே வந்து நிறைய, இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. பார்ட் டூன்னு நம்ம போனால் கூட அதில் அந்தளவுக்கு விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அதான் சொல்லிட்டேன்னா, இவரை பற்றி தேசியமும் தெய்வீகமும் எனது இரண்டு கண்கள்னா இருக்குது. தேசியத்தையும் நம்ம காட்டணும், தெய்வீகத்தையும் காட்டணும். அப்போ தான் அவரை சித்தருங்கிறத நம்ம முழுமையாக வந்து சொல்ல முடியும். அந்தளவு நம்ம முயற்சி பண்ணுறதுனால காலம் வந்து பத்தில் நமக்கு நிறைய விஷயங்கள். ஏன்னா சுதந்திர போராட்டத்துக்கு முன்னால் தொடங்குகிற கதை, 1908 தேவரையா பிறக்கிறாங்க, அங்கே தொடங்குகிற கதை இங்கே வந்து 63 வந்து முடியுது, ஐயாவோட மரணத்தில் வந்து முடியுது. அது வரைக்கும் நம்ம வரணும்னா நிறைய நடிகர்கள் இதில் வந்திருக்காங்க. பாரதிராஜா சார் இருக்கார், ராதா ரவி சார் இருக்கார், சந்திரசேகர் சார் இருக்கார், வாகை சந்திரசேகர் இருக்கார், எம்எஸ் பாஸ்கர் இருக்கார், ஓஏகே சுந்தர் இருக்கார், நிறைய பேர். அது எல்லாருமே வந்து என்னென்னா அவருடைய வாழ்க்கை பயணத்தில் வர்றவங்களாட்டம் தான் வந்து வந்து அந்தந்த காலகட்டம் முடியும் போது அடுத்ததுக்குன்னு அப்படின்ற ஒரு ட்ராவல்லே தான் வந்து போயிருக்கோம் படத்தை. பதில் படத்துல இதற்கான விடை இருக்கு. இன்னைக்கு நீங்க போட்டு பாருங்க, நான் அதே வரியதான் சொன்னேன். நீங்க கேக்குற கேள்விக்கான விடை படத்துல இருக்கு, படத்துல அந்த காட்சியும் இருக்குன்னு. இதில் ஷார்ட் அவுட் பண்ணுற அளவுக்கு எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. இல்லை, அதாவது படத்தினுடைய இசை வந்து இளையராஜா சார். இதை மாதிரி நாங்கள் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஒரு ஒருத்தர் வந்து பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ணி தேடி கொண்டுட்டு வர இல்லை ஒரு சைடு. அதுக்கான காலங்கள் வந்து நமக்கு இழுக்க செஞ்சிடுச்சு. தேவர் மேல ஒப்பற்ற ஒரு மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காரு இளையராஜா சார். நான் ஃபர்ஸ்ட் சொன்னதே அவர்கிட்ட போய் சொல்லும் போது அதான் சொன்னேன். நாங்க தேவரை பத்தி குறுக்கிட்டு மன்னிக்கணும், தேவருக்காக எது செஞ்சாலும் சிரம சாத்தியம் சொல்றாங்க பாருங்க. எது செஞ்சாலும் ஒரு சாதாரண பொதுக்கூட்டம் நடத்தணும்னாலுமே எவ்வளவு கஷ்டம் வரும், மழை வரும், இதை நான் ஏன் தொட்டோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறதெல்லாம் வரும். ஆனா இது எல்லாம் நிறைய பேர் இந்த திரைப்படமா எடுக்கணும்னு முயற்சி பண்ணாங்க, அந்த இடத்துக்கு தொடங்கவே முடியல. அன்னைக்கு நாவரசர் காளிமுத்தனுடைய பையன்ல இருந்து எல்லா பேரும் பண்ணாங்க. சித்தர்கள் வந்து அவங்களா நம்மளை தொடணும், நம்ம போய் தொட முடியாது. அது உண்மையிலே இந்த படத்துக்கு நடந்தது.
நீங்கள் நானே வந்து அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்லாம் இந்த படத்தில் பார்த்தேன். ஏன்னா ஒரு கிளைமேக்ஸு இது எப்படி பண்ண போகிறோம், இது கொஞ்சம் இதாக இருக்கேங்கும் போது அதற்கான விடை வந்து எனக்கு எங்கேருந்தோ கிடச்சிக்கிட்டேன்னு. உங்களை மாதிரி ஒரு நண்பர் வந்து சொல்லுவார், சார் தேவர் இதில் இப்போ அண்ணன் கேட்ட மாதிரி சிவாஜியோட சந்தித்த சீன் இருக்கா அப்படின்னு விஷயங்கள் வந்து அவராக கொடுத்துக்கிட்டு இருந்தார் எனக்கு. நான் அதை பர்சனலாக ஃபீல் பண்ணாதேன். சென்சார் இன்னும் முடியலன்னு நான் சொல்லக்கூடாது. ரிலீஸு சென்சார் முடிந்ததுன்னா இமீடியட் ரிலீஸ், ஏன்னா மற்ற எந்த குழப்பமும் கிடையாது கதையில். சென்சார்லேயும் குழப்பம் கிடையாது, நாங்கள் என்ன சென்சாருக்கு போகல. இப்போ தான் படத்தினுடைய ஃபைனல் ஒர்க்ஸு போயிட்டுருக்கு. மிக்சிங்கு முதல்ல சென்சார் வாங்கிட்ட பிறகு இந்த படத்தை கமர்ஷியல் எலிமெண்ட்டோட வெளியிட முடியாது. அப்போ வரி விலக்கு கோர்றதுக்காக வந்துட்டு அரசாங்கத்துக்கு நீங்க ஏதாவது வேண்டுகோள் வைக்கிறீங்க? ஏன்னா படம் ரிலீஸ் ஆகும் போதே இது ஒரு கப்பல் ஓட்டிய தமிழ் அந்த மாதிரி இன்னும் தேசிய தலைவர் பத்தி, அப்போ நீங்க வெளியிடும் போதே வரி விலக்கோட இன்னைக்கு வரைக்கும் பாடல்கள்னாலதான் அந்த படம் இன்னைக்கும் பாட பார்க்கப்படுது, இன்னைக்கும் பாடல்கள் நிக்குது. நான் நம்ம படத்துல வந்து பாடல்களை வச்சிருக்கேன், தேவர் படத்துல பாடல்கள் வச்சிருக்கோம், பட் எங்கேயுமே தேவர் பாடல, பாடல்கள் வச்சுருக்கோம் படத்தில். ஏன்னா பாடல்கள்ங்கிறது தான் படத்தை வந்து நீண்ட காலத்துக்கு வந்து நமக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறனால. எல்லாருமே சார்ட்டெல்லாம் நான் அண்ணன்ட்டெல்லாம் ரொம்ப போகிறேன், பாட்டு வச்சே ஆகணும்னா. ஏன்னா ஒரு இந்த ஒரு ஃபஸ்ட்டு ரன்னு முடிஞ்ச பிறகு நமக்கு தேவைன்னா இந்த பாட்டு வந்து இன்னுமே பாருங்கள், பட்டி தொட்டியெல்லாம் மதுரை போனிக்கெல்லாம் இந்த பாட்டை நீங்கள் கேட்கலாம், பாடிக்கிட்டே இருக்கும், காலத்துக்கும் பாடிட்டு இருக்கும். அது அது நமக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு சினிமாவில், ஆடியோ விஷுவல்ங்கிறதுனால. அதனால் எதுங்க நான் பேசுறேன் எது படத்தோட நான் பேசுறேன் இருக்கேங்க. இல்லை அவங்களாம் கிடையாது, நான் பேசுகிறேன். இப்போது பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாள்னால இந்த சின்ன ஃபங்க்ஷன் வச்சு அது பெருசாக கிராண்டாகிடுச்சு. இந்த படத்தை நடித்ததுக்கு வந்து எனக்கு இறைவன் கொடுத்த வரம். நான் ஒரு இஸ்லாமியனாக பிறந்தாலும் ஐயா வந்து இஸ்லாமிய தாய்ப்பால் குடித்து வளர்ந்ததால் எனக்கு அந்த பாக்கியம் இறைவன் கொடுத்துருக்கான். என்னுடைய நண்பன் சௌத்ரி வந்து இதை ப்ராஜெக்டை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணணும்னு எனக்கு ஆரம்பித்து வச்சது, இது தொடங்கினது அவர் தான். இதற்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து அண்ணன் நவமணி அண்ணன். நவமணி அண்ணன் வந்து என்னை ஒரு ஒரு இன்ச்சாக நகர்த்தி கொண்டு போய் ஐயா எப்படி இருப்பார்னு இந்த நிமிஷம் வரையில் சொல்லிகிட்ருக்காரு. ஏன் நானும் எங்கள் டைரக்டர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேவரை பற்றி கேட்டிங்கன்னா பிஹெச்டி படிக்கிற அளவுக்கு படிச்சிருக்கேன். ஏன்னா அண்ணனுடைய வழியில் நாங்களும் ஒரு 50% யார் கேட்டாலும் சொல்லுவோம். அதே போல் தான் என் நண்பன் சௌத்ரி அண்ணன். ஒரே ஒரு குறுக்கீடு, அதாவது தேவரைய எங்கே போய் என்ன கதர் ட்ரெஸ் எடுத்து போட்டாரோ அதே துணி எடுத்து தான் சாருக்கு தச்சிருக்கோம். அது அண்ணன் தான் எடுத்து கொடுத்தாரு. இதே இங்கே தான் எடுப்பாருன்னு சொல்லி அதே இடத்துல எடுத்து அதே இதில் தான் தச்சிருக்கோம். அந்த அளவுக்கு அண்ணன் இருந்தது பெரிய பலம். நீங்கள் எல்லாமே தயாரிப்பாளரை பற்றி கேட்டீங்க. என்னுடைய நண்பர்கள் 3 பேர் தான் வந்து இந்த தயாரிப்பாளராக வந்தாங்க. இப்போது இது சில தடைகள்னால இப்போது என்னுடைய நண்பர் எஸ்எஸ்ஆர் சத்யா தான் வந்து இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. இந்த சமயத்தில் அவரால் வர முடியாத சூழ்நிலை. என் நண்பன் எஸ்எஸ்ஆர் பிக்சர் சத்யா அவர்களுக்கு இந்த டைமில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துக்கு ஒரே ஒரு வார்த்தை பற்றி சத்யா சாரை பற்றி சொல்லணும். பல இதுக்கு இடையிலையும் அவர் வந்து ரொம்ப வெகு சிறப்பாக தன்னுடைய ஒரு நண்பனுக்கு வந்து இந்த அளவுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவர் பக்கபலமாக நின்று வெகு சிறப்பாக வந்து படத்துக்கு எல்லாத்தையுமே வந்து அவர் கொடுத்து படத்தை பெரிய அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்காரு. இந்த நேரத்தில் சத்யா சாருக்கும் அவருடைய எஸ்எஸ்ஆர் சத்யா பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். இதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து ஐயாவை உடைய நிகழ்ச்சியாக நினச்சி அண்ணன் வந்து சத்ய விஜயகுமார் அண்ணன் வந்தது வந்து எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா சந்திரசேகர் அண்ணன் அவங்க பிரதரு, அவங்க ராஜேந்திர அண்ணன் எல்லாமே எனக்கு ரொம்ப இந்த வேடம் போட்டவுடனே என் மீது நிறைய பாசம் வச்சு அன்பு வச்சுருக்காங்க. அதே மாதிரி அண்ணனை வந்திருக்காங்க. பூபதி ராஜா அண்ணனை வந்து நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். பட் அவர் பார்த்தவொடனே என்னால் பேச முடியல. ஏன்னா ரொம்ப நாளாக அவரை பார்க்கணும்னு நினச்சிருந்தேன். திடீர்னு பார்த்தோன்னே என்னால் பேச முடியல. எங்கள் அண்ணன் வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற என் நண்பன் சௌத்ரிக்கு இந்த சமயத்தில் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்றைக்குமே இந்த டீம் வந்து தொடர்ந்து பயணிக்கும். டேரக்டர் சொன்ன மாதிரி இந்த படம் இப்போ சென்சார் முடிஞ்சவங்க நாங்கள் பார்ட் 2 நிச்சயமாக போக போகிறோம். இந்த கூட இருக்கவங்க எல்லாருமே எங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம். பேசும்பொழுது இந்த
தேவர் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும்பொழுது ஒரு இஷ்யூன்னு சொன்னாங்க, அது எஸ்எஸ்ஆர்டி மூணு தரப்பாக பேசினாங்க, அவர் ஒரு தரப்பு சொன்னார் பெரியவங்க. ஸோ இதில் எது உண்மை, இது உண்மை எல்லாம் நீங்கள் திரையில் பாருங்க, டைரக்டர் சொல்லியிருப்பாரு. இப்போ திருப்பி அந்த அந்த இல்லை இல்லை அந்த அந்த கான்ட்ரவர்சி இல்லை 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 அவர் வேற அவர் பக்கம் எஸ்எஸ்ஆர் பையன், எஸ்எஸ்ஆர் பக்கம் அவருடைய அப்பா மேல இருக்கிற பெரு பிரியத்தில் சொல்றாங்க. சம்பவங்கள் என்ன அப்படின்றத அன்னைக்கு நான் வந்து தெளிவாகவே விளக்கமாகவே சொல்லியிருந்தேன். நாங்கள் பத்திரிகையாளர்கள் நிறைய அரசியல்வாதிகளை பார்த்துருக்கோம். அரசியல்வாதிகள் ஆரத்தி எடுத்த பெண்கள் ஆரத்தி எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஆரத்தி எடுக்கிறத கூட அந்த பெண்கள் அணி வைக்க விட மாட்டார், அவராக எடுத்து வச்சுக்கிடுவார். இளமை காலங்கள்லேருந்து அவருடைய வந்து ஒரு நைஸ்தீக பிரம்மச்சாரியாக வாழ்ந்தவர். 36 அவருக்கு வந்து வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது. அவர் வந்தார் பார்த்த தேவகாந்து எஸ்எஸ்ஆர் வந்து அவங்க அப்பா வந்து அவரோட கூட படித்தவர். அவருக்கும் ஒரு நட்புன்றது வேற, அரசியல்ன்றது வேற. அவர் இவர் சொல்லி வந்தார் அப்படின்றத அவர் வயசுக்கு அவர் தெரிஞ்சதை சொன்னார். அதுக்கு அன்னைக்கே நாங்கள் விளக்கம் சொல்லியிருக்கோம், முழுமையான விளக்கம் சொல்லியிருக்கோம், ஆதாரபூர்வமான விளக்கத்தை சொல்லியிருக்கோம். வணக்கம். எல்லாருமே வந்து பிறந்தது வந்து ஒவ்வொரு காரணத்துக்காண்டி பிறந்திருப்போம் நம்ம நம்புவோம். ஆனா நாங்க எல்லாரும் இந்த படத்துல இருக்க எல்லாருமே தேசிய தலைவருக்கு உருவாக்கணும் தான் பிறந்திருக்கோம். எங்களுக்கு வரமா இருக்கும்னு எங்களுக்கு வந்து பெரிய பாக்கியம். இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, எனக்கு வந்து பஷீர் சார் தான், பஷீர் சார் கூட ஒரு 10 ஆச்சு. நான் எதுக்கு பஷீர் சார் கூட வந்து சேர்ந்தோமோ வச்சோமோன்றலாம் எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் இந்த தேவர் வரலாறை உருவாக்க தான் வந்து சேர்ந்துருக்கோன்றது எங்கள் பிறவி பண்ண நாங்கள் உணர்ந்துட்டோம். ஏன்னா பஷீர் சார் முதல் நீங்கள் அவரோட கெட்டப்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பார், ரொம்ப மாடர்னாக இருப்பார். அவர் வச்சு ஒரு படம் பண்ணணும், நான் ஒரு தயாரிப்பாளர் என்னை ஆக்கணும்னு ஆசைப்பட்ட அவரே தான். அவர் வச்சு ஒரு படம் பண்ணணும்னு தான் நிறைய நான் நினச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது அவருக்குள்ள நான் எனக்கு ஒரு தலைவர் தெரிஞ்சார். அவர் கூட ஒரு மெஜஸ்டிக் இருந்துச்சு. அது யார் எந்த ஒரு நல்ல மெஜஸ்டிக்கான தலைவர் அவர் கூட தேடிட்டே இருந்தேன். அது கடைசியில் பார்த்தா நம்ம நான் வணங்குற முத்துராமலிங்க தேவராக இருப்பார்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த அவர் முத்துராமலிங்க தேவராக அந்த உருவம் எனக்கு மனசுக்குள்ள உண்மையிலே அது வந்து ஒரு தெய்வீக சக்தியாக அவர் போகும்போது வரும்போது நான் பார்க்கும்போது தேவர் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தார். சரி அப்போதான் நான் இந்த இதை சொல்லி அவர்கிட்ட சொல்லி போட்டு பார்ப்போன்னு போய் ஒரு சொன்னேன். அதாவது நடிக்க தெரிஞ்சவங்க இந்த கதாபாத்திரத்தை பண்ணவே முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் மேலே நடிகர் கிடையாது, சிவாஜி நடிகர் திரைச்சி மேலே நடிகர் கிடையாது, ஏவிஎஸ் மேலே ப்ரொடக்ஷன் கம்பெனி கிடையாது. இதை நடிக்க தெரிஞ்ச கடைசியாக ராஜேஷ் வரைக்கும் அண்ணன் சொன்ன மாதிரி நாவலர் ஒரு காளிமுத்தன் பையன் வரைக்கும் இந்த படத்தை ட்ரை பண்ணிட்டாங்க. ஏன் யாருமே பண்ண முடியல, அவர் அரசியல் சித்தர், அவரை யாருமே கமர்ஷியலாக கையாள முடியாது. இது சினிமான்றது உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி, இந்த இண்டஸ்ட்ரியால் தேவரை கைப்பற்ற முடியாது. இதை கைப்பற்றுறது கடும் தவம், கடும் ஒரு ஒரு உண்மைத்தன்மை, ஒரு பக்தி இருந்தால் மட்டும்தான் இந்த படத்தை தொட முடியும், நகர்த்த கூட முடியும். எங்களுக்கே இவ்வளோ கஷ்டமும் சோதனையும் வருதுன்னா நாங்கள் நகர்த்தும் போது எங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன ஒரு தடுமாற்றங்கள் தவறுகள் இருந்தால் நாங்கள் திருத்துவோம். ஐயோ ஓடி போய் வணங்குவோம் அவரை, நான் இன்னைக்கே இது நகரில் நகரில் நகரலாம். ஆனால் அவருக்கு அதுக்கு விடை கொடுத்து எங்களை நகர்த்துவார். இதுக்கெல்லாம் மெயின் காரணம் பஷீர் சாரோட உருவம். உருவம் அதாவது சொன்ன எதற்கும் துணிந்தவர் தான் இந்த கதாபாத்திரம். நடிக்க தெரிஞ்சவங்களா பண்ண முடியும், எதற்கும் துணிந்தவர் பஷீர் சார், எதற்கும் துணிந்தவர் எனக்கு நல்லா தெரியும். சினிமாவில் அவருக்கு தனி பவர் இருந்துச்சு எல்லாத்தையும். கொரோனா டயத்துக்குள்ள கூட அவங்க பார்த்தீங்கன்னா சினிமாவில் அத்தனை டெக்னீஷியன் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் தனித்தனியாக பணம் கொடுத்து உதவுடாரு. தெரிஞ்சவங்க வீட்டுக்குலாம் போய் அரிசி வாய் கொடுத்தாரு. அப்படி அவரை பார்க்கும்போது அவருக்கு இந்த தேவர் வேடம் பொருத்தமாக இருக்கும். ஒரு மனிதனை நம்ம தேர்ந்தெடுத்தாலும் கரெக்டான மனிதனை தான் தேர்ந்தெடுக்கணும் தேவர் வேடத்துக்கு. யாரை வேணால் தேர்ந்தெடுத்து நடிக்க வச்சிட முடியாது. அப்படி தேர்க்கும்போது அதுலேயும் தேவரா வந்து குலத்தோரில் கூட ஒருத்தர் நடிக்க முடியாது. ஏன்னா பல பிரிவுகள் பல குழப்பங்கள் வரும். வேற யார் எந்த அப்போ அங்கே யார் வந்து அதுக்கு பொருந்துவான்னு பார்த்தா ஒரு இஸ்லாமியர். தேவருக்கு வந்து ஒரு இஸ்லாமியர் தான் பொருந்தணுன்றது அது மிகப்பெரிய வரம். அந்த இஸ்லாமியர் வந்து ஒரு அதாவது பின்னால் வந்து நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டனா இஸ்லாமிய தாய்ப்பாலை குடிச்சிருக்காரு. அந்த இஸ்லாமியோட சொந்தம் அதாவது மத நல்லிணக்கத்து பெரிய நாயகர், சமூக நல்லிணக்க நாயகர் தேவர். மீனாட்சியம்மன் கோயிலில் ஆலய பிரவேசம் அன்னைக்கு அரிஜன மக்களுக்கு பண்ணி வச்சவர். பல சாதனைகள் தேவருக்கு இருக்கு. இதை வந்து யாரும் படிக்காதனால தேவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. அவரை சாதிய தமிழ தலைவரை கட்டமைச்சு வச்சுருந்தாங்க. அவரை ஒரு தேசிய தலைவராக உருவாக்கணுன்றது தான் எங்களோட ஆசை. அதில் அதுக்கு வந்து எங்களுக்கு நவமணி அண்ணன், நவமணி அண்ணன் வந்து கூட வந்து பலமாக வந்து இந்த படத்தில் ஆவணங்கள், ஏன்னா தேசிய தேவரை பண்ண முடியாது காரணம் நிறைய ஆவணங்கள் இருக்கா, கரெக்டாக நம்ம பண்ணிடுவோமா. அப்போ நவமணி அண்ணன் வந்து எங்களுக்கு கூட எல்லாமே இருந்து எங்களுக்கு எல்லாமே இந்த படத்தை வந்து நகர்த்தினதுலேருந்தே அவர் தான் என் நண்பன் பரவி சரி எல்லாருமே நகர்த்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காட்ஃபாதர்னா அது பஷீர் சார் தான். அவரோட பொறுமை, அவரோட அமைதி, அவரோட தன்னடக்கம்
இந்த பிறந்தநாள் எதுவும் 100 பிறந்தநாள் அவர் காண்பார். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஒரு வெற்றிகள் இன்னைக்கு நிற்கும். சினிமாலும் சரி எல்லாத்தையும் சரி, இன்னைக்கு எங்களுக்கு வந்து எங்களை வாழ்த்துருக்கா நீங்கள் அண்ணன் மூத்தவர் வந்திருக்காரு, முன்னாள் ஐபிஎஸ் இதெல்லாம் வந்து எங்களுக்கு அண்ணன் பூபதி ராஜா, இன்னொரு பூபதி ராஜா எல்லாமே எங்களுக்கு கண்டி வந்திருக்காங்க. எங்களுக்கு பெரிய பெருமை. இது எல்லா பெருமையும் எங்களுக்கு தெரிந்தது பஷீர் சார் தான், ஜேஎம் பஷீர் சார் தான். அவர் இல்லாட்டி இன்றைக்கி இந்த இடத்துல நாங்கள் உட்காந்துருக்க மாட்டோம், இந்த தேசிய தலைவரும் நாங்கள் உட்காந்துருக்க மாட்டோம். பஷீர் சாருக்கு நாங்கள் கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இந்த படம் வெளியே வரப்போகுது. உங்கள் பத்திரிகையாளர்கள் தான் நீங்கள் வந்து எல்லா சினிமாவுக்கும் சப்போர்ட்டு, இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட் பத்திரிகையாளர் கொடுக்குறீங்க கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். உங்கள் பத்திரிகையாளர்கள் கையில் இந்த படத்தை சமர்ப்பிப்போம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. எப்படி வரலாறு எல்லாம் படிக்க மாட்டாங்க, ஆனால் தேவர் வரலாறை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்கன்ற நம்பிக்கையில் இவ்வளோ சோதனையில் தாண்டி இந்த படத்தை முடிச்சிருக்கோம். இவங்க பத்திரிகையாளர் முதல் பத்திரிகையாளர் ஆதரவு தேவை, இது மக்களை போய் நல்லபடியாக சேரணும். பஷீர் சாருக்கு நான் கூட வர கூடிய நன்றி. ஹாய், திஸ் இஸ் மின்னா. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நியூஸ் 10 தமிழ்.